தை பூசா ஸ்பெஷல். எனக்கு பிடிச்ச மோர் குழம்பும் இவங்களுக்கு பிடிச்ச வெண்டைக்காய் தொக்கும். வாங்க சாப்பிடலாம். குழந்தை அழுது இருந்துச்சா சமாளிச்சுட்டு இருந்தாங்க, அதுதான் ஒன்று ஆயிடுச்சு. சரி ஓகேவா, ரைட். அவங்க இருக்குது, காமி மறந்துட்டேன். ஆக்சுவலாக நேற்று நைட்டு பண்ண ரசம் இருந்துச்சு, அதே அட்ஜஸ்ட் பண்ணிடலான்ட்டு. அதான் ரசம் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்களாம ரசமும் இருக்காது. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தைப்பூசம். தைப்பூசம் முருகர் கோயிலில் சரியான விசேஷம் இருக்கும். காலைல தான் டிவியில் பார்த்தேன், வடபழனி கோயிலில் சரியான கூட்டமாக. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுங்களா, இல்லாட்டி ஃபேனோட சத்தம் கரகரன்னு கேட்குதுங்களா? ஒரு நிமிஷம், ஃபேன் ஆஃப் பண்ணுறேன், ஃபேன் ஆஃப் பண்ணுறேன், சவுண்டு கேட்குதான்னு பாருங்க. சாய்ராமா. தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளில் பக்தர்கள் கொண்டாடும் முருகையா. ஓகே, பாருங்க நான் பேச இவ்வளோ கிளியராக கேட்குது உங்களுக்கு. ஒன்றும் இல்லைங்க, பொங்கல் சாம்பார் சாப்பிட்டா தூக்கம் வரணுவாங்க இல்லையா? பொங்கல் சாம்பார் சாப்பிட்டேன், சாப்பிட்டு சும்மா அப்படி உக்காந்தேன், டைம் ஒன்றும் தெரில. அப்படி ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன். ரைட், ஓகே. நீங்களாம் டிஃபன் பண்ணிட்டீங்களா? அது உண்மைதான் போல இருக்குது, பொங்கல் சாப்பிட்டாலே அப்படியே கேராக இருக்குது. நம்ம நெய் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் நெய்யெல்லாம் சமத்துக்கும் அது மந்தமாகிடு உடம்பேன். சரி ஓகே, இன்றைக்கி வந்து தைப்பூசம், வீட்டில் வடை பாயசோட சாப்பாடெலாம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த பூஜை ஒரு வருஷத்துக்கு கிடையாது, ஜஸ்ட்டு சாமிகளுக்கு மட்டும் ஏற்றி கும்பிட்டுடும். கடைக்கு போனோம், என்ன தான் நம்ம ஒரு மாதம் மளிகை ஜாமான் வாங்கினாலும் அந்த குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க வேண்டியதாக இருக்கும். எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், பச்சரிசி சும்மா ஒரு 1/2 கிலோ. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஐ திங்க்ஸ் மோர் குழம்பு பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச ஐட்டம் பண்ண சொன்னேன், டீ தூள், கல்லுப்பு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ, தோரம்பருப்பு 1/2 கிலோ, சிறுபருப்பு 1/2 கிலோ, வெண்டைக்காய் 1/2 கிலோ, காப்பித்தூள் 1 சரம், டீ தூள் 1 சரம், டோர் மேட் எழுதியிருக்காங்க, அப்புறம் 10 கிலோ எழுதியிருக்காங்க. அது இங்கே கிடைக்காது, நாங்கள் கொஞ்சம் தொலைவு போனோம். ஸோ இந்த லோக்கலுக்கு அது மாதிரி கிட்ட இருக்க மட்டும் லோக்கலாக போட்டு வந்துடலாமா? வாங்க, நம்மளுக்கும் வீடியோ வேணும், ஒரு கண்டென்ட் வேணும். நம்மளுக்கு புதுசாக கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ண தெரியாது. ஒருத்தர் வீட்டில், உங்கள் அண்ணன் வீட்லேயோ, இல்லாட்டி உங்கள் அப்பா வீட்லேயோ, உங்கள் வீட்லேயோ நடக்கிறது தான் நான் அப்படியே வந்து வீடியோ எடுக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்மளுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைப், 2 லட்சம் 10,000 சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க. வியூ சினிமா கம்மியாக தான் போகுது, இருந்தாலும் பிடிச்சவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க. பார்க்குற அனைவருக்கும் நன்றி. வாங்க கடைக்கு போய்ட்டு வந்துடலாம். கண்ணு கூசுகிற அளவுக்கு வீணடிக்குது. கடை போட்டு தானம்மா, வாங்க. என்ன சார் பண்றீங்க, என்னாச்சு? என்னது அது, என்னது ஆயா ஆயா பையன் என்ன மாட்டின்னு இருக்க? ஏன் அதை மாட்டின்னு இருக்க ஆயா பையன்? ஓ, அத்தை மாதிரி மாட்டின்னு இருக்கேன். எங்கள் அத்தை இந்த பை மாட்டிருப்பாங்க. ஏது அந்த பை மாட்டா? சுரி வலிக்கும், அதெல்லாம் எடுத்துரு, வீட்டில் ரொம்ப மாட்டக்கூடாது. ஏதை நான் ஒன்று பண்ணிட்டு இருப்பா. ஆயா பையன் எதுக்கு மாட்டின்னு இருக்க இப்போ? சரி சரி வலிக்கும், எடுத்துரு, வலிக்குண்டா? அதில் என்ன அந்த பையில், அந்த பையில் என்ன இருக்கு, என்ன இருக்கு அந்த பையில? காயத்ரி அக்கா கொடுத்த என்ன இருக்கு, பேட்டரியா? எஃப்எம் வச்சிருக்கியா? என்னங்க என்னங்க செய்யறது இவனை? ஆயா பையில வந்து ரேடியோ தூக்கி இடுப்புல சொல்லிட்டு இருக்கான். நீ சாயங்கிறப்போ அந்த ரேடியோ வலிக்கும், இடுப்பு வலிக்கும் உனக்கு. ஏன் அது மாதிரிலாம் பண்ற? வலிக்கும்டா, வலிக்கும். சரி ஓகே, கடைக்கு போயிட்டு வரேன். சரி ஓகே. இல்லை சூரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க, இவன் பண்ணியிருக்கிறத இடுப்பில் இல்லை, ஒன்றும் வராது. இல்லை என்ன பண்ணுற மட்டும் காமிங்க, லுங்க தூக்கு எடு, அதை வெளியே எடு, எடு நீ இடம் இடம். அதில் என்ன இருக்கு காமி, எடு அதில் என்ன இருக்கு, ஓப்பன் பண்ணு.
இந்த மாதிரி பண்ணால் இந்த சாயிறப்போ இடுப்பு பயங்கரமாக வலிக்கும். ஏற்கனவே லுங்கி டைட்டாக கட்டுற, காற்று போக மாட்டேன், காற்று போகிற குஞ்செல்லாம் எரியுது உனக்கு, இது வேற மாட்டின்னு இருக்கேன். அது என்ன ஓப்பன் பண்ணு காமி, எடு வெடி எடு. இங்கே பாருங்க, ரேடியோவை தூக்கி இடுப்பில் மாட்டின்னு இருக்கான், வலிக்கும் சூரிய சூரிய. இங்கே பாரு, நீ தனியாக கீழே வச்சிரு, கரண்ட்டு போச்சுன்னா ரேடியோ கேளு, புரியுதா? இந்த மாதிரி இடுப்பில் மாட்டினு வச்சு, அது வேறு ஒரு பக்கம் வெயிட்டு, இடுப்பில் சொரியின்னு இருக்கு, நீ சாயிறப்போ எழுதுறப்பெல்லாம் வலிக்கும் அது, புரியுதா? வெறும் பைய மாட்டிக்கோ, ரேடியோ மாட்டாத, ரேடியோ பக்கத்தில் வச்சுக்கோ. ஆ, காசு வச்சுக்கோ அதில், உன் காசுலாம் இருக்குல்ல, சில்லற காசு, சில்லற காசு தட்டை வச்சுக்கிறியா தரேன், சில்லறைய போடுவீங்க. ரேடியோவில் நீ சாயிறப்போ உடஞ்சிரும், சப்போஸ் சாஞ்சா பட்டம் ரேடியோ உடஞ்சிடும், புரியுதா? ஆ, பித்திங்களா? ரேடியோ எடுத்து இடுப்பில் சொல்லின்னு இருக்கான், உனதான் வலிக்கும். இதெல்லாம் இந்த சைடில் நம்ம குத்திச்சுன்னா வலிக்கும். யார் கொடுத்தது? காயத்ரி சிஸ்டர் கொடுத்து, அவ்வளோ பத்திரமா இடுப்பில் வச்சுக்கிறியா நீ? அவங்களாம் வேணாம் சொல்லுவாங்க. காயத்ரி சிஸ்டர் சொல்லிட்டா, காயத்ரி சிஸ்டர் கிட்ட, காயத்ரி சிஸ்டர், சாரி கட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, நீங்கள் கொடுத்த ரேடியாவை அந்த பையில போட்டு இடுப்பில் சொல்லின்னு இருக்கான், வேணாம்னு சொல்லுங்க. இப்போ அவங்க ஃபோன் பண்ணுவாங்க உனக்கு. இந்த சரி, நான் கடை போட்டு வந்துட்டேன், சொல்லுங்கள் சிஸ்டர், ஃபோன் பண்ணி சூரியகிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி அந்த சுருக்கப்பையில் போட்டு இடுப்பில் கட்டின்ட்டுருக்கான் சூரிய, வேணாம் வலிக்கும், புரியுதா? ரேடியோ வந்து கண்டு போச்சுன்னா கேளு. கடை போட்டு வந்துட்டேன். சரி, காயத்ரி சிஸ்டர் ஹாய் சொல்லிவிடு. யார் யார்? ஆ, சரி சரி, இடுப்பில் சொல்லுவேன், நான் சொல்ல சொல்கிறேன். சிஸ்டர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க சூரிக்கு. பர்ஸு பர்ஸு, கடைக்கு போயிட்டு பார்த்த பர்ஸை காணும், மடி வந்தேன். பர்ஸு மாய் குழந்தை, ஏதோ ஒரு ஞாபகம், அங்கே போன அப்புறம் பார்த்தா பர்ஸ். காய் காய் மைத்த வெள்ளம் ஏன் ஆ அவ்வளோ தொலை போயிட்டு பர்ஸ் வச்சுட்டு மட்டும் வீட்டுக்கு வர வேண்டியதாக இருக்கு. சரி, ஓகே மேம். ஆ, சரி, ஓகே ஓகே. வேற என்ன குளிப்பாட்ட போகிறாங்களா? ஆ, சரி, நன்ன கத்தேன், எதனா புரிஞ்ச நான் பேசுகிறது உங்களுக்கு. ஓகே, இருக்காமா கொடுங்க. ஸோ இது கால் கிலோ வாங்கியாச்சு. உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, சிறுபருப்பு, காஞ்ச மிளகா எல்லாம் இருக்குல்ல, ரைட், ஓகே. அப்புறம் வந்து வெண்டைக்காய் ஒரு கால்கிலோ கொடுங்க. வெண்டைக்காய் உங்ககிட்ட இருக்காது, இல்லாது நம்மளுடைய ஃப்ரெண்டோடைய கடை தான். சரி, ஓகே. அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள், வெண்டைக்காய் ஒரே கடையில் வாங்கினா ஒரே கடையில் வெண்டைக்காய் இருக்குமா இந்த கடையில்? சரி, ஓகே. எவ்வளோ சேப்டே பில் போடுங்க. சர்ஃபெக்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கு லூஸில், ஓகே. வாங்கியாச்சு, சிம்பிளாக தான் வாங்கியிருக்கோம். எவ்வளோன்னு பார்க்கலாம். ஆமாம், 500 எவ்வளோமா? 517. ஓகே, முடிஞ்சது. எப்பா போயிட்டு வந்தாச்சு. என்ன பண்ணுற, என்ன பண்ணுற? நான் கூட அவ்வளோ நல்லா படித்தது கிடையாது. அவன் வேலையை முடிச்சு சாப்பிட்டு கிப்ட்டு மூஞ்ச கழுவின்னு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு எழுதிடுறான். குட் பாய் எழுதி எழுதி. உன்னை கண்டு சூரிய நல்லா ஒழுங்காக இருந்தான்னா, நல்லபடியாக இருந்தான்னா, நல்லா படிச்சிருப்பான். எனக்கு கூட அவ்வளோ படிப்பு வரல, சுத்தமாக ரொம்பலாம் படிப்பு வராது. நான் படித்தது என்னமோ எம்காம் தான், பட் நல்ல ஸ்டூடெண்ட் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பிகாம் வந்து சத்யாலய காலேஜில் முடித்தேன், எம்காம் வந்து கலஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி முடித்தேன். நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஆவரேஜ் மீடியமாக படிப்பேன் அவ்வளோ. அதனால தான் இது மாதிரி இருக்கேன், நல்லா படிச்சுனா வேறு லெவலில் இருந்திருப்பேன், ரைட், ஓகே. யாருக்கு இன்னமும் அதான் நடக்கும், எல்லாம் செக் பண்ணி பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. கீழே வந்துச்சான்னு அதுண்ணா? இல்லைங்க. சரிவா, நல்லா வெயிலில் போயிட்டு கூல்ட்ரிச்சு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒன்றும் கிடையாது, எங்கள் அப்பா கிட்ட தான் இருக்கு, சோடா பண்ணிடு. இருந்தாலும் அறிந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். எங்கள் அப்பா மாதிரி பொய்யே பேச மாட்டார், நேர்மையாக இருப்பார்,
புறம் பேச மாட்டார், இருக்கிறத நேரடியாக சொல்லுவார், தப்புனா கேட்பார். வேற லெவல் எங்கப்பா. கடன் வாங்கவே மாட்டார், அது மட்டும் செய்ய மாட்டார். எங்கள் அப்பாவை பார்த்து நான் கற்றுக்கின ஒரே பழக்கம், கடன் வாங்கக்கூடாது. இப்போ நான் குடிச்சா எங்கள் வயசு போகிறேன். என்ன பண்ணுறாங்கன்ட்டு வீடியோ போடுறேன் மத்தியானம். எனக்கு பிடிச்சதை பண்ண சொல்லிக்கிறேன், பார்க்கலாம். காய்மா காய் விடா காய் விடா. ஜோ 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 உள்ள கூட உள்ள போடணும் அழுகுறான். சரி, நம்மளுக்கு இன்னி வீட்டில் ஒயிட் ரைஸ், எனக்கு பிடித்த மோர் குழம்பு, வெண்டைக்காய் தொக்கு, இதுதான் நம்ம வீட்டில். அழுகுறான் பட்டுமா, எங்க சமாளிக்கிறாங்க. தை பூசா ஸ்பெஷல், எனக்கு பிடிச்ச மோர் குழம்பும் இவங்களுக்கு பிடிச்ச வெண்டைக்காய் தொக்கும், வாங்க சாப்பிடலாம். குழந்தை எழுது இருந்துச்சா சமாளிச்சுட்டு இருந்தாங்க, அதான் ஒன்று ஆயிடுச்சு. சரி ஓகேவா, ரைட். இவங்க இருக்கு காமி மறந்துட்டேன். ஆக்சுவலாக நேற்று நைட்டு பண்ண ரசம் இருந்துச்சு, அதே அட்ஜஸ்ட் பண்ணிடலான்ட்டு. அதான் ரசம் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்களாம ரசமும் இருக்காது.